ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சேனலில் ட்ராவலிங்ஸ் பற்றி தான் வீடியோஸ் போட போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ. இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, செம்பரம்பாக்கம் டேம். செம்பரம்பாக்கம் டேம் வந்து சென்னையில் தான் லொக்கேட் ஆகிருக்கு. அண்ட் நானும் சென்னையில் தான் இருக்கேன். என்னோடய லொக்கேஷன்லேருந்து செம்பரம்பாக்கம் டேம் வந்து கரெக்டாக 25 கிலோமீட்டர்ஸ் காடுது. ஸோ 1 ஹவர் கிட்ட ஆகும் அங்கே போக. என்னால் முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்துகிட்டு போக பார்க்குறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ உள்ள போகலாம். ஹே காய்ஸ், இப்போது என்எஸ் வாங்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கன்ஃபியூஷன்லேயே இருக்கீங்க. ஸோ என்எஸ் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக என்எஸ் வாங்கலாம். அதோடய ப்ரைஸுக்கு வந்து என்எஸ் பைக் வந்து ஒர்த்து தான். இப்போது 200 சிசியில் நீங்கள் எந்த பைக் எடுத்தாலும் 2 லேக் மேலே தான் போகும். பட் என்எஸ் வந்து 180 தான் வருது. பட் அதோடய பர்ஃபாமன்ஸும் எந்த ஒரு பைக்குக்கும் குறைவாலாம் இல்லை. எல்லா பைக்கை விடையும் நல்லா தான் இருக்கும். ஈவன் டியூக்கை நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா, டியூக்கை விட என்எஸோட பிக்கப்பும் சரி, அதோட டாப் ஸ்பீடும் சரி அதிகம்தான். ஸோ நீங்கள் என்எஸ் வாங்கலாமா வேணாமான்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வாங்கலாம், ஒர்த்து தான் அந்த பைக்கு. அண்ட் அதில் இன்ஜின் இப்போ ப்ராப்ளம் என்னென்னா, இப்போது நிறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, 3 to 4 இயர்ஸ் ஆன உடனே அதில் இன்ஜின்லேருந்து நாய்ஸ் வருது அப்படின் தான் சில பேர் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. பட் அது ஒன்றும் இல்லை, அதில் சின்னதாக ஒரு செயின் இருக்கும், டைம் லைன் செயின்னு சொல்லிட்டு. அந்த செயினை வந்து நீங்கள் 3 to 4 இயர்ஸில் வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அந்த இன்ஜின்லேருந்து உங்களுக்கு அந்த நாய்ஸ் கம்ப்ளீட்டாக வராது. ஸோ அது ஒன்று மட்டும்தான் அந்த வண்டியில் ப்ராப்ளம். அண்டு ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக ஒரு பைக் வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த பைக் எடுத்துக்கலாம். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ ஷோரூமில் போய் சர்வீஸ் அப்படின்னு விட்டிங்கன்னா 2000க்குள்ளேயே முடிஞ்சிடும். பட் வேறு எந்த பைக்காக இருந்தாலும் எக்ஸ்பென்ஸ் அதிகமாக தான் ஆகும் உங்களுக்கு. அதனால தான் சொல்கிறேன், உங்களுக்கு ஸ்பேர் எது உடஞ்சாலும் சரி, என்எஸோட ஸ்பேர் எல்லாமே ரேட் கம்மி தான். நீங்கள் எடுத்ததுக்கப்புறம் ஃபீல் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக தான் நான் வந்து இப்போவே சொல்கிறேன். வாங்குறதுக்கு முன்னாடி இதை கொஞ்சம் கன்சிடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பைக் வாங்குறீங்களோ வாங்கிக்கோ. பைக் எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய, முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதோட வாரண்டி பாருங்கள். எப்போவுமே பைக், ஒரு பைக் வாங்குனீங்க அப்படின்னாலே கண்டிப்பாக அதுக்கு வாரண்டி இருக்கும். அந்த வாரண்டி என்னென்னலாம் கிளைம் ஆகுது, எத்தனை வருஷத்துக்கு அந்த வாரண்டி இருக்குது, அவங்க என்னென்ன டேமேஜ் எல்லாம் கிளைம் பண்ணுவாங்க, அது எல்லாமே நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட கேட்டுக்கோங்க. பிகாஸ் நீங்கள் கேட்கல அப்படின்னா, நீங்கள் வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னா, அவங்க கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. ஸோ முன்னாடியே நீங்கள் கேட்டு வச்சுக்கிட்டிங்கன்னா, அவங்கக்கிட்ட நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போய் ப்ராப்ளம் இந்தமாரி ப்ராப்ளம் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக இருக்கும். நீங்கள் க்ளைம் பண்ணும்போது நீங்கள் தானே சொன்னீங்க அன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். நீங்கள் எதுவுமே கேட்காம பைக்கை வாங்கிட்டு வந்துட்டீங்க, கண்டிப்பாக உங்களை ஏமாற்ற தான் பார்ப்பாங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன வாரண்ட்டியில் என்னென்ன க்ளைம் ஆகும், மைலேஜ் எல்லாமே கேளுங்க. எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா பைக் எடுங்க. சும்மா ஏனோ தலைன்னு எடுத்தீங்கன்னா ஃப்யூச்சரில் கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அந்த டைமில் நீங்கள் ஆசையாக இருப்பீங்க, என்ன இந்தமாரி பைக் உடனே எடுக்கணும் அந்தமாரி தான். ஸோ நீங்கள் ஒரு 3 to 4 மந்த்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. அதனால தான் நான் சொல்கிறேன், உங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்றது தான். ஃபஸ்ட்டு வந்து வயரிங்கில் ப்ராப்ளம் வரும், நிறைய பேருக்கு வயரிங்கில் ப்ராப்ளம் வரும். ஸோ வந்து வயரிங் வந்து அவங்க எத்தனை வருஷத்துக்கு க்ளைம் பண்ணி தருவாங்க அப்படின்னு கேட்டுக்கோங்க. அண்ட் இப்போ தான் புதுசாக நீங்கள் பைக் எடுத்துருக்கீங்க அப்படின்னா, ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பைக்கில் எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் பண்ணாதீங்க, முக்கியமாக வயரிங்கில் எந்த ஆல்ட்ரேஷனும் பண்ணாதீங்க. ஏன்னா நீங்கள் வயரிங்கில் ஆல்ட்ரேஷன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் ஷார்ட் ஆகும். ஷார்ட் ஆச்சுன்னா சம்டைம்ஸ் சின்ன ப்ராப்ளமாக இருக்கும், சம்டைம்ஸ் பெருசாக ப்ராப்ளம் வந்துடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் பண்ணுறதாலும் ஸ்டிக்கரிங்கோடு நிறுத்திக்கோங்க. மேலே ஸ்டிக்கரிங் பண்ணுறதுனால எந்த ப்ராப்ளமும் வராது. பட் நீங்கள் வயரிங் பண்ணுறேன், எக்ஸாஸ்ட் மாற்றுறேன் அப்படி இப்படின்னு நீங்கள் ஒரு 1 இயர்க்குள்ளே பண்ணிங்க அப்படின்னா, இன்ஜினில் ஃபால்ட் ஆனாலும் சரி, வயரிங்கில் ஃபால்ட் ஆனாலும் சரி, கண்டிப்பாக அவங்க க்ளைம் பண்ணி தரமாட்டாங்க. நீங்கள் அதை கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க, கண்டிப்பாக நீங்கள் கண்டிப்பாக நான் அவங்க பண்ணி தரமாட்டேன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ வயரிங்லேயும் சரி, இன்ஜின்லேயும் சரி, எந்த ஒரு ஆல்ட்ரேஷனும் நீங்கள் பண்ணாதீங்க ஒரு 1 to 2 இயர்ஸ். அதாவது அவங்க கொடுக்குற வாரண்ட்டி டைம் முடிகிற வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. பண்ணிங்க அப்படின்னா அதுவாக ஃபால்ட் வச்சா கூட அவங்க நீங்கள் பண்ணதுனால தான் ஃபால்ட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க.
ஹே காய்ஸ், நம்ம பை பாஸ் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் 7 மினிட்ஸில் போயிடலாம் அப்படின்னு கூகுள் மேப் காட்டுது. பார்க்கலாம் எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு. ஃபைனலி நம்ம ரீச் பண்ணிட்டோம். இந்த ரோடுலாம் நல்லா தான் இருக்குது. அண்ட் சன் செட் ஆகுது இப்போ தான். வியூலாம் வேறு மாதிரி இருக்குது. செம்மையாக இருக்குது இந்த இடம்லாம். சரி, நம்ம அப்படியே அந்த லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு வரலாம். எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு, அந்த லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு நீங்கள் நின்று ஒரு ரெண்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு அப்படியே கிளம்பிடலாம். வர மாதிரி இருக்குது. அண்ட் இந்த வியூஸே பயங்கரமாக இருக்குது. இவ்வளோ நாள் சென்னையில் நான் இதை பார்க்கவே இல்லை. சரி, எங்கே சென்னையில் கிட்டே எங்கேயாவது இருக்கிற ப்ளேஸ் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதை டிசைட் பண்ணேன். பட் இது இந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அண்ட் நம்ம அங்கே மேலே விடுவாங்களா தெரியல, போய் பார்க்கலாம். மேலே விட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கேயே கேட் க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருந்தாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அங்கேயே சைடில் பூந்திங்கிருந்து எப்படியோ வந்துட்டோம். இங்கே எப்படி மேலே விடுவானுங்களான்னு தெரியலையே, போய் பார்க்கலாம். பட் ஆனால் இங்கே வந்தது வத்து தான். சூப்பராக இருக்குது வியூலாம், செம்மையாக இருக்குது. மார்னிங் வந்திருந்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். ஒரு நிமிஷம், அங்கே ஏதோ படி மாதிரி இருக்குது, அது என்னென்னு போய் பார்த்துட்டு. சரி, லாஸ்ட் வரையும் போயிட்டு வருவோம், அப்புறமா போய் பார்ப்போம் படி என்ன படி எல்லாமே பார்த்துட்டு யூஸ் பண்ணலாம். ஆனால் ஏரி மட்டும் ரொம்ப பெருசு. பாருங்க, இந்த வீடியோ வந்து என்னோட போன்ல தான் எடுக்கிறேன். சூப்பராக இருக்குது. ஆனால் கேட்டை பூட்டி வச்சுருக்காங்க, திறந்து தான் வச்சுருக்காங்க. மேலே விடுவாங்களா தெரியல, போய் பார்ப்போம். ஆக்சுவலாக இங்கே உள்ள போகக்கூடாதுன்னு போட்டிருக்காங்க. உள்ளே செல்ல அனுமதி இல்லை. மேலே போனால் நல்லாயிருக்கும். உள்ளே போகக்கூடாது. நம்ம இப்போ வந்து அந்த பில்டிங்கோட டாப்பில் இருக்கோம். பாருங்க, கிட்டத்தட்ட இந்த ஊரே தெரியுது. அதிகமாக மேலே வந்துருக்கோம்.
காத்தடிக்குது, அதுவும் டிசம்பர் மாசம். மே மாசம்லாம் வந்தா இந்த அளவுக்கு தண்ணி இருக்காதுன்னு நினைக்கிறேன். போன மாசம் மழை செம்மையா பெஞ்சிருக்கு, அது இருக்க தண்ணி. பில்டிங் வந்து இவ்வளோ பெருசாக செம்மையாக கட்டியிருக்காங்க, சூப்பரா. உட்கார்றதுக்கு வேற எதுவும் வச்சிருக்கோம், உட்கார்றதுக்கு இல்லை ட்ரம் எதுவும் வச்சிருக்கேன். அண்ட் ஃபைனலி நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.